ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. வேற லெவல் ப்ரோமோ இது, சீரியஸ்லி. ஏன்னா அர்ச்சனா வந்து மாஸ் காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை விட ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்க மாயா பூர்ணிமா. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது மாயா பூர்ணிமாவில். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னையோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நம்ம பார்த்தோம் மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் முட்டிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இல்லாமல் நேத்தே இவங்க ரெண்டு பேருக்கு முட்ட ஆரம்பிச்சிருச்சு தான் நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது, பயங்கரமாக முத்தி போய் இன்னைக்கு காலையில் ஒரு சண்டையாகவே வந்துச்சு. பூர்ணிமா அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். எல்லாருமே வந்து அர்ச்சனா தினேஷ் அப்படின்னு ரெண்டு பேரை மட்டும்தான் கை காமிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்ணாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் டாஸ்கில். அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. தினேஷ் வந்து அவரோட பாயிண்ட் எடுத்துக்கலாம், அர்ச்சனாவால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க டிக்கெட் டு தி ஃபினாலே போகலை அப்படின்றதுனால அவங்க வேறு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அர்ச்சனா வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு ட்விஸ்ட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்ம ட்விஸ்ட்டு வச்சு செய்கன்னு சொல்லி இதனால் மாயா கதி கலங்கி போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட ஒரு பாயிண்ட்டை எடுத்து நான் பூர்ணிமாவுக்கு கொடுக்குறேன். டிக்கெட் டு தி ஃபுன்னாலே அவங்க போகணும், அதுக்காக நான் என்னோடய ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறேன் இப்போ ஜெயித்த பாயிண்ட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பூர்ணிமாவுக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன நடக்குது இங்கே, இல்லை கரெக்டாக தானே நடக்குது, இல்லை தப்பாக எதாவது நடக்குதா, இல்லை தப்பாக எதாவது பேரை சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மிரண்டுட்டாங்க ஒரு நிமிஷம். மிரண்டுலாம் சாதாரண மிரண்டல் கிடையாது. இதை பார்த்து மாயா செம்ம காண்டா ஆயிட்டாங்க. என்னடா இவ இவளுக்கு போய் கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க. அர்ச்சனா சொன்னாங்க, நீங்கள் வந்து டிக்கெட் உதவினாலே போனோம், அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னுட்டு. இதனாலேயே மாயாக்கு பூர்ணிமாவுக்கு பெரிய விரிசல் வர போகுது. இது கன்ஃபார்ம். ஏன்னா இனிமேல் வந்து அர்ச்சனா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். ஏன்னா இவ்வளோ பெரிய டாஸ்க்குக்கு ஒரு வித்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அர்ச்சனா இதை எதிர்பார்க்கவே இல்லை பூர்ணிமா. இனிமேல் பூர்ணிமா கிட்ட மாயா வந்து எது சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போது இது நடந்ததுனால கொஞ்சமாச்சும் ஒரு ஃபேவரட்டிசம் வந்து இருக்க தான் செய்யும். பூர்ணிமாவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அர்ச்சனா மேலே. இனிமேல் என்ன சொன்னாலும் பருப்பு வேகாது. ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே பிரச்சனை வேறு போயிட்டுருக்குது. இது இன்னும் வந்து மன்னனையில் பெட்ரோல் ஊத்தின மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க மாயா அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டாங்க. இந்த ஃபேவரட்டிசம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அர்ச்சனா பண்ணது செம்மையான மூவ், பயங்கர புத்திசாலியான மூவ். ஏன்னா அர்ச்சனா வந்து நோட் பண்ணிட்டே இருந்தாங்க, என்ன இவங்க ரெண்டு பேர் பண்றாங்கன்னு சொல்லி பயங்கரமா நோட் பண்ணாங்க. நேத்து இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, மார்னிங் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்றதெல்லாம் நோட் பண்ணி இன்னும் என்ன பண்ணா இவங்களோட ஃபைட் வந்து ஜாஸ்தி ஆகும், இன்னும் என்ன பண்ணா இவங்களோட ஃபைட் வேற லெவலில் போவோம் அப்படின்னு திங்க் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக வேற யாருக்கா கொடுத்துருந்தா அர்ச்சனா வேற ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இப்போ பூர்ணிமா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பூர்ணிமாவை மாயாக்கு அகைன்ஸ்டாக கண்டிப்பாக மாற்றும், கண்டிப்பாக மாற்றும். இவங்க ரெண்டு பேரோட மோதல், இவங்க ரெண்டு பேரோட பிரிவை தான் இந்த உலகமே பார்த்துட்ருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அர்ச்சனாவும் ஏன்னா வந்து பூர்ணிமாவும் மாயாவும் அவ்வளோ திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது, இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு சம்பவம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்கள்லே அவங்க அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சாலும் பிரிகிறாங்க. ஏன்னா டாஸ்க் வந்துருச்சு, ஃபினாலே டாஸ்க் வந்துருச்சு. பயங்கரமான காம்படிட்டராக மாயா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் இன்னும் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வந்து பூர்ணிமாவுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த கேம்லலாம் அவங்க வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இவங்க ஹானஸ்ட்டாக நேர்மையாக விளையாடுறது எல்லாமே மாயாவை தரமறியாக அட்டாக் பண்ணும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மாயா பூர்ணிமா என்ன ஆக போகிறாங்கன்றத நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.